மேய்ப்பனின் குரல் ஊழியம் 1975 ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த 40 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. 1976 முதல் கிபா வானொலி மூலம் 27 ஆண்டுகளாக வானொலி ஊழியம் நடைபெற்றது. உத்தம இருதயம். நம்முடைய தேவன் உத்தம இருதயம் உள்ளவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உத்தம இருதயம் என்றால் உண்மையுள்ள இருதயம், தேவனை பிரியப்படுத்துகிற இருதயம், தேவனுடைய சித்தத்தை செய்கிற இருதயம். 2 நாளாகமும் 16:9 இவ்விதமாய் சொல்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். சவுல் அவன் சிறியவனாக இருக்கும்போது தேவன் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் அவன் இருதயம் செம்மையான இருதயமாக இருக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயமாக இருக்கவில்லை. திருக்குள்ள இருதயமாய் இருந்தபடினாலே தேவன் சவுலை தள்ளிவிட்டார். 1 சாமுவேல் 16 சாமுவேலை பார்த்து தேவன் சொன்னார், நீ சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ போய் ஈசாயின் குமாரனில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். சாமுவேல் பெத்லகேமுக்கு போக புறப்பட்டார். சாமுவேல் பெத்லகேம் வந்து சேர்ந்தபோது பெத்லகேம் ஊராரெல்லாம் சாமுவேலை சூழ்ந்து கொண்டார்கள். 1 சாமுவேல் 16:4 வாசிக்கும் போது, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். இங்கே சாமுவேல் பலி விருந்து ஏற்பாடு பண்ணுகிறான். ஈசாயும் அவன் குமாரனையும் பலி விருந்துக்கு அழைத்தான். ஈசாய் தன்னுடைய குமாரர் எல்லாரையும் பலி விருந்துக்கு அழைத்து கொண்டு வந்தான். நான் நினைக்கிறேன், ஒருவேளை சின்ன தாவீது 8வது மகன் ஓடி வந்து கேட்டிருப்பான், அப்பா நானும் வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் இந்த ஈசா என்ன சொன்னார், ஆடுகளை யார் கவனிக்கிறது, நீ போ ஆடுமைக்கு போ என்று சொல்லி 7 பிள்ளைகளை மாத்திரம் பலி விருந்துக்கு அழைத்து கொண்டு வந்தான். சாமுவேல் முதல் மகனை பார்த்த உடனே, இவனைத்தான் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறாராக்கும், ஒருவேளை இவன் ராஜாவை போல நல்ல வாட்ட சாட்டமாய் உயரமாய் இருக்கிறானே என்று நினைத்தார். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க, 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆண்டவர் சொல்லிவிட்டார் சாமுவேலிடம், நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் தோற்றத்தையும் பார்க்காதே, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் இருதயங்களை பார்க்கிற தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை நாம் வெளிப்புறமாக நல்லவர்களைப் போல நடிக்கலாம், ஆனால் இருதயத்தின் அந்த சிந்தனை தோற்றம், நினைவின் தோற்றம் முதற்கொண்டு கர்த்தர் அறிகிறவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாய் இருக்கும்போது, திருக்கல்லாத இருதயமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2வது மகனையும் ஈசாய் கடந்து போக சொன்னான். கர்த்தர் சாமுவேலிடம், இவனும் அல்ல என்று சொல்லிவிட்டார். இப்படியா 7 பிள்ளைகளும் வந்தபோது கர்த்தர் 7 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ சாமுவேலுக்கு சந்தேகம், ஈசாய் பொய் சொல்லுகிறானா, கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரே. உடனே ஈசாயை பார்த்து கேட்கிறார், உனக்கு மொத்தம் இவ்வளவு பிள்ளைகள் தானா என்று சொன்னபோது, ஆமா இளையன் ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். சொன்ன உடனே சாமுவேல் சொன்னார், அவனை ஆள் அனுப்பி உடனே வரவை, அவன் வர்ற வரைக்கும் இங்கே நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்கிறார்.
பாருங்க, இந்த தாவீது வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். இந்த தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து கர்த்தர் இங்கே ஒரு சாட்சி சொல்கிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருதயமாக தாவீதினுடைய இருதயம் இருந்தது. ஒருவேளை அவனுடைய இருதயம் பதவியின் மேல் ஆசை கொண்ட இருதயமாய் இருக்கவில்லை. அவனுடைய சரித்திரத்தை எல்லாம் பார்க்கும்போது ஒருபோதும் அவன் பதவிக்கு ஆசைப்பட்டு ஓடவே இல்லை, ஒருபோதும் பணத்தின் பின்னால் ஓடவில்லை. எப்படியும் கர்த்தரை பிரியப்படுத்துவேன், கர்த்தருக்காக வாழுவேன் என்று தான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமது நல்ல ஆவியானவர் என்னை செவையான பாதையிலே நடத்துவாராக என்று ஜெபித்தான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருதயம். அதனாலதான் 2 வாசிக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எந்த இருதயம் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாய் இருக்கிறதோ, எந்த இருதயம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற இருதயமாய் இருக்கிறதோ, எந்த இருதயம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற இருதயமாய் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை உயர்த்தும்படி, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதீர்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த திருக்குள்ள, இந்த மகா கேடுள்ள இருதயத்தை பரிசுத்தமான இருதயமாய் மாற்ற முடியுமா? முடியும். அந்த இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவுமானால் அந்த திருக்குள்ள இருதயம் பரிசுத்தமான இருதயமாக மாற முடியும். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், தேவனால் உயர்வை பெற வேண்டும் என்று விரும்புவீர்களானால் உங்கள் இருதயத்தை உத்தம இருதயமாய் மாற்றுங்க, தேவனுக்கு ஏற்ற இருதயமாய் மாற்றுங்க. அது உங்களால் முடியாது. ஆனால் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, நான் பாவிதான், என் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, இந்த இருதயத்தை எனக்கு கழுவி எனக்கு சுத்தம் பண்ணுங்க, என் உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா, ஏசப்பா உங்க பாவங்களை கழுவி உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இயேசு உங்கள் இருதயத்தில் வந்து விடுவாரானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்குமானால், நிச்சயமாய் திருக்குள்ள உங்கள் இருதயம் பரிசுத்தமான இருதயமாய் மாறிவிடும். இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவாரானால் தேவனுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் முயற்சி எடுக்க ஆரம்பிப்பீர்கள், உத்தமமாய் வாழ எண்ணுவீர்கள். உங்க அசுத்தமும் பாவமும் கேடும் உங்களை வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்து இறங்கும். இந்த தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, அவனுடைய பெற்றோர் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவனுடைய தகப்பன் கூட அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவனுடைய சகோதரர் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. குடும்பத்தாரால் தள்ளப்பட்ட ஒரு தாவீதா இருந்தான். ஆனால் அவன் இருதயம் தேவனுக்கு நேராக உத்தம இருதயமாய் இருந்தபடினாலே அவன் காட்டுக்குள்ளே இருந்தாலும் தனிமையாக இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேல் விழுந்தது. கர்த்தர் அந்த தாவீதை தூக்கி எடுத்தார். ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த அவனை பெரிய அரசனாய் மாற்றினார். தாவீதின் குமாரன் என்று சொல்ல இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. அந்த அளவுக்கு அவனை பெருமையுள்ள ஒரு அரசனாக மாற்றினார். வேத வசனம் சொல்கிறது, கரவலாடுகளின் பின்னால் திரிந்து கொண்டிருந்த அவனை எடுத்து பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவனுக்கு தரித்தாராம். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த கீழான நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு முக்கியத்துவம் பெறாத நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை எனக்கு அழகு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால்,
நீங்க இருக்க நிலைமையிலேயே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் இருதயத்தை மாத்திரம் தேவனுக்கு நேராக்குங்க. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமானது இருதயத்தை இயேசுவின் ரத்தம் கழுவ ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களை உயர்த்த அவரால் முடியும், உங்களை கனப்படுத்த அவரால் முடியும், உங்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவரால் முடியும். கர்த்தருடைய கண்கள் உத்தமர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை இயேசுவுக்கு அர்ப்பணிப்பீர்களா? அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேணும் என்ற எண்ணத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புவீர்களா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான என் இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பான்னு கேட்பீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை பரிசுத்தமான இருதயமாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் இருதயம் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டால்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் என்பதை மறந்து விடாதீங்க. உங்கள் பாவத்தை இயேசுவிடம் அறிக்கையிடுங்க. அவர் கல்வாரி சிலுவை முன்னால் வந்து மண்டியிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் நிலைமையை மாற்றுங்க, என்னையும் ஆசீர்வதிங்கன்னு கூப்பிடுங்க. இயேசப்பா கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு எனக்கும் ஆசீர்வாதம் வேண்டும், நானும் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும், நானும் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, யாரும் என்னை நினைத்து கூட பார்க்காத அளவு கீழே இருக்கிறேனே என்று சொல்லி, ஒருவேளை வேதனையோடு எனக்கு அழகு இல்லையே, எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, அந்தஸ்து இல்லையே, என்னை நேசிப்பவர்கள் இல்லையே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால், இப்பொழுது கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்தை கத்த கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, அந்த திருக்குள்ள கேடான இருதயத்தை ஆண்டவரே நீங்க மாற்றி உமக்கு பிரியமான இருதயமாய் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. எசப்பா அவர்கள் வாஞ்சிக்கிற உயர்வை அவருடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு தருவீராக, இருக்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்து மேல கொண்டு வருவீராக. ஆண்டவரே, தாவீதை அழைத்து ஆண்டவரே கரவலாடுகளின் பின்னால் திருந்து கொண்டிருந்த அவனை எடுத்து பூமியின் பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை அவனுக்கு கொடுத்த தேவன் இந்த பிள்ளைகளை உயர்த்தி ஆசி வதிப்பீராக, அவளுடைய பிரச்சனைகளை மாற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அவருடைய வாழ்க்கைக்குள்ள இறங்கி வருவதாக. அவளுடைய சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அவளுடைய துக்கம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டையா, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேய்ப்பனின் குரல் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆடியோ வீடியோ சிடிக்கள், குடும்ப முகாங்கள் மற்றும் மக்னாயின் சம்பூர்ண ஊழியங்கள் மூலம் நடைபெறும் ஊழியங்கள். சிறுவர் ஊழியங்கள் 21 இடங்களில் நடைபெறுகிறது. வாலிபர் மத்தியில் ஊழியம், ஒடிசா பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம், மிஷனரி ஊழியம், கிராம ஊழியம், பெண்கள் வாலிபர் கன்வென்ஷன் கூட்டங்களின் நற்செய்தி அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சிகள் அடங்கிய VCD பெற எங்கள் முகவரி: மெய்ப்பனின் குரல், அஞ்சல் பை எண் 204, வேலூர் 63200002, தென்னிந்தியா. வாய்ஸ் ஆஃப் தி ஷெப்பர்ட், போஸ்ட் பேக் நம்பர் 204, வெல்லோர் 632002, சவுத் இந்தியா.